வணக்கம். உங்கள் மீனவன் இந்த வருஷத்துல வந்துகிட்டு நம்ம பார்க்க போறோம், மீன் பிடிக்க போறோம். முதல் நாள் இதுதான். இந்த நாள் வந்துகிட்டு நமக்கு இன்னைக்கு வெற்றியான நாளா தோல்வியான நாளா அப்படின்னு சொல்றத பார்ப்போம். ஏன்னா வருஷத்துல எப்பவுமே முதல் நாள் வெற்றியா இருந்தா அந்த வருஷம் நமக்கு பயங்கர வெற்றியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். தலைவர் மீன் பிடிக்க போறீங்க, அதனால இன்னைக்கு நாங்க முத மீன் பிடிக்க போறோம். கண்டிப்பா இன்னைக்கு எங்களுக்கு வெற்றியான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நாங்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க எங்க கூட நீங்களும் பயணிங்க, பார்ப்போம் வெற்றியா தோல்வியான்னு. பாருங்க, நாங்க இப்ப வலை பிடிக்கிறதுக்கு சங்கு பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு போவோம். தம்பி என்னன்னா சோன்பப்பொடி கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி மரியாதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இப்ப நாங்க வந்துட்டு சங்கு பிடிக்கிறதுக்கு தான் நைட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். விடிய நாங்க சங்கு பிடிக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அதில் தான் இன்றைக்கி நமக்கு எவ்வளவு சங்கு பிடிச்சிருக்கோம், வருஷத்தில் முதல் நாள் நமக்கு வெற்றியாக முடிஞ்சிச்சா தோல்வியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்ட போகிறோம். பாருங்கள், நம்மளுடைய வரவு இன்றைக்கி வந்துட்டு இந்த வருஷத்தில் முதல் வருமானம் லாபமாக நட்டமா, நமக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கா இல்லை நட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு லைட்டாக அதை பற்றி காமிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளை வருஷத்தில் முதல் நாள் சங்குக்கு போயிருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ சங்கு தொழிலாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் சங்குக்கு போனதால் அந்த எவ்வளோ சங்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம வீடியோக்குள்ளே வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு நான் ஒரு கேட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா ஒரு நண்பர் வந்துக்கிட்டு, மதுரையிலேருந்து ஒரு நண்பர் வந்துக்கிட்டு என்னை வந்து நண்பா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், ஒரு குறும்படம் எடுத்து வந்திருக்கேன், அதை உங்கள் சேனலில் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஏன் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நண்பா நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய பேர் இதை வெளியிடுறதுக்கு காசு கேட்குறாங்க, ஆனால் எங்களுக்கு வந்துக்கிட்டு இதில் ஒரு நேம் கிடைக்கிற நண்பா, எங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் நீங்கள் தான் நல்ல ஒரு பெரிய சேனலாக தெரிறீங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்குற நண்பா எங்கள்கிட்ட படத்தை நீங்கள் வெளியிடுங்க உங்களோட சேனலில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு நான் அந்த நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், நண்பா நான் என்னுடைய சேனலில் முத முத நான் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னா முதல் முதல் கடல் சார்ந்த படத்தை தான் நான் ஒரு படமாக போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் கடல் சம்மந்தப்பட்ட தகவலத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறேன், அதே மாதிரி கடல் சார்ந்த ஒரு படம் கொடுத்தா அவங்களுக்கு மீனவருடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வந்துக்கிட்டு லவ் ஸ்டோரி காமெடி லவ் ஸ்டோரி படமாக இருக்கோ இல்லை காமெடி படமாக இருக்கோ இது குறும்பட ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறோம் இல்லை ஏதாவது கலாட்டா, இப்படி நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டு காலேஜ் லைஃப்பு ஐடிஐயில் படிக்கிறவங்க லைஃப்பு இப்படி எல்லா லைஃப்பையுமே சொல்கிறதுக்கு வந்துக்கிட்டு எத்தனையோ யூடியூப் சேனல்களில் நிறையா எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடலை பற்றி தகவல் போடுறதுக்கு யாருமே இல்லை நண்பா, எனக்கு அதை தான் போடணும் ஆசை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நண்பா இந்த படத்தை பாருங்கள் நண்பா உங்களுக்கு பிடிச்சா போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த படத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்தை வாங்கினேன், வாங்கி பார்த்தேன், லேப்டாப்பில் எனக்கு போட்டு காமிச்சாங்க பார்த்தேன். உண்மைக்கே அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருந்துச்சு. நான் எப்படின்னா மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற ஒரு படமாக இருக்கணும் இருந்தால் போடுவேன் நண்பா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உண்மைக்கே ஒரு சூப்பர் அது ஒரு சூப்பர் படமாக இருந்துச்சு. அதோட கண்டிப்பாக நான் வந்துக்கிட்டு இதை போடுறேன் நண்பா, கடல் சார்ந்த ஒரு படம் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நண்பா இப்போ இதை போடுங்க, நம்மளாம் கடல் சார்ந்த வச்சு ஒரு படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாங்க. அதோட சூப்பராக இருக்கு நண்பா, எனக்கு ஆசை தான் கடலில் மீனவர்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்களுக்கு நான் ஒரு நீங்கள் ஏதாவது அப்படி கதைகள்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு கதையை சொன்னேன், கேட்டுட்டு அவங்க ஒரு செகண்ட் அப்படியே அசந்துட்டாங்க. என்ன நண்பா இது வரைக்குமே யாருமே ஸ்க்ரீன்லேயே காட்டாத ஒரு விஷயத்தை எப்படி நண்பா அழகாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம கூடிய சீக்கிரமே இதை ஒரு படமாக பண்ணுவோம், சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த ஒரு மீனவருடைய லைஃப்பு யாருமே பார்க்காத ஒரு வித்தியாசமான அனுபவம், மீனவன் பட்ட அனுபவத்தை உங்களுக்கு ஒரு படமாக காட்டலான்னு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நண்பர் கொடுத்த இந்த அந்த படத்துக்கு பேர் பயணம், உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஒரு சின்ன பையனை வச்சு பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கு இதில் வந்து எந்த காதல் கட்சியும் கிடையாது, எந்த தேவையில்லாத காட்சிகள் கிடையாது, உண்மைக்கே ஒரு சூப்பர் கருத்துள்ள ஒரு மூவியாக இருந்துச்சு படமாக அந்த படம் இருந்துச்சு. அதனால
சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை போட போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுப்பீங்கன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதன்படி தான் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் போடுறதுக்கு எனக்கு ஆர்வம் வரும். உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்றுக் கருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளவுக்கு இந்த வருஷத்தில் முதல் வருமானம் நம்ம எவ்வளோ கொடுத்துட்டு வந்தோம்றத என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் நான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் நான் இதை காமிக்கிறேன். எல்லாருமே என்னுடைய உறவாக நினச்சி என்னுடைய முதல் வரவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகும். பாருங்க, இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கிற சங்கு. எவ்வளோ சங்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வருஷத்துக்கான உள்ள சங்கு முதல், இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய முதல் வருமானம் இந்த சங்கு. கிட்டத்தட்ட கடலில் வலை வந்துக்கிட்டு நாங்கள் மூணு நாள் நாலு நாளில் போட்டு நாங்கள் பிடிச்சிருவோம் வலையை. அதுலேயும் எங்களுக்கு 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு சங்கு வரும். ஆனால் வலை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடலில் நின்றுருக்கு. ஆனால் எவ்வளோ சங்கு வந்திருக்குன்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ஏன்னா ஒரு வருஷம் கடலில் வலையை போட்டிங்கன்னா வலை எங்கேயும் போகாதா என்ன ஆகாது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் நண்பா, கண்டிப்பாக வலை வந்து ஒரு வருஷம் தான் நின்றுச்சு. நாங்கள் 2019 வலையை கடலில் விட்டுருந்தோம். ஆனால் 2020 இன்றைக்கி தான் வலையை போய் பிடிக்க போயிருக்கோம். நாள் கணக்கு பார்த்தா ஒரு 4-5 நாள் தான், ஆனால் வருஷ கணக்கு பார்த்தா 2019 வலையை விட்டோம். பாருங்கள் எவ்வளோக்கு இந்த சங்கு விற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு சங்கு வந்துக்கிட்டு நம்மளுடைய வரவு 10000 ரூபாய்க்கு நமக்கு இன்றைக்கி சங்கு விற்றுருக்கு. இன்றைக்கி வந்துக்கிட்டு வருஷத்தில் முத நாளே நமக்கு உண்மைக்கே ரொம்ப லாபகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு 10000 ரூபாய்க்கு இன்றைக்கி வரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நினைக்கும்போது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளவுக்கு எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம கடலுக்கு போனதுக்கு ஒரு 3000 ரூபா டீசல் போக 3000 ரூபா நமக்கு டீசல் போயிருக்குன்னா லாபம் எவ்வளோ கிடைக்கி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி கடலுக்கு போனது வந்து 4 பேர், 3000 ரூபா டீசல் போவேன், மீது 7000 ரூபா மிச்சம். 7000 ரூபா மிச்சத்தில் வந்துக்கிட்டு நாங்கள் 4 பேர் கடலுக்கு போயிருக்கோம். 4 பேர் கடலுக்கு போனால் எங்கள் 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு, போட்டுக்கு 2 பங்கு, மொத்தம் 6 பங்கு. அப்போ 6 பங்கில் ஆளுக்கு 6000 ரூபா ஆளுக்கு 1000 ரூபா எடுத்தோம்னா 6000 ரூபா மிச்சம், 1000 ரூபா மிச்சம். மீது 1000 ரூபாவில் ஆளுக்கு ஒரு 100 100னா 1100 மிச்சம், 400 ரூபா மிச்சம். ஒரு 1150 ரூபா ஒரு ஆளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. 1150 ரூபா கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளில் ஒரு மனிதன் 1100 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறான்னா அது உண்மைக்கே பெரிய ஒரு விஷயம். எங்களுக்கு வந்துக்கிட்டு அது கடலில் பிடிக்கிறோம்னா இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 1100 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இது எல்லா நாளுமே இது நிரந்தரமாக சாத்தியமாக அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு வருஷத்தில் முதல் நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் என்னன்னா, இது வந்து ஒரு வகையான அரிப்பு சொறின்னு தான் சொல்லுவோம். இது ரொம்ப கொடுறமாக இருக்கும், அதில் கொடி கொடியாக இருக்கும். இது கையில் வட்டுச்சுன்னா, கருப்பு தொல்லை வட்டுச்சுன்னா ரொம்ப வேகமாகவே அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் கை பொக்கணம் பொக்கணமாக கிளம்பிடும் இது கையில் வட்டால். இது கடலில் உள்ள ஒரு அரிப்பு, இது தான் அரிப்பு பூ மாதிரியே இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் அந்த நீள நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய கொடுக்கு. இந்த இடம் படப்பட நம்ம கை கால்லாம் சரியானபடி அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படின்னா, இது கையில் அரிக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதிரி எந்த கடலில் உள்ள அரிப்பு விஷம் உள்ள அரிப்பு எது இருந்தாலும் அரிக்கிறது இருந்தாலும் உள்ளங்கையில் மட்டும் எதுவுமே செய்யாது. அதனால தான் உள்ளங்கையில் வச்சு காமிக்கிறோம். ஏன்னா இது வந்து இதோடைய விஷம் இறங்குறதுக்கு ரோமக்கண், இப்போ கருந்தோள்களில் பட்ட அந்த ரோமம் இருக்கிற அந்த அந்த கண் வழியை உள்ளே இறங்கி அந்த விஷம் வந்து நம்ம கையை தாக்கும். ஆனால் இந்த கருங்க வெள்ளத்தோளில் வந்து அந்த ரோமக்கண்கள் இருக்காது அந்த உள்ளங்கையில். அதனால வந்துக்கிட்டு அந்த இடத்த மட்டும் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு உயிர் தான், அது பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு, ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. இத தண்ணியில போட்டுருவோம், இது நமக்கு தேவையில்லாததுனால தண்ணியில போட்டுருவோம். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.